Hi friends, welcome to Win's Family Hub. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபன் ஃபேக்ட்ரியில் தான் இங்கே இருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொகப்பேரில் இருக்குது, சென்னையில் இருக்கிற மொகப்பேர் பெஸ்டில் இருக்குது. ஸோ இது எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ட்ராம்ப்ளைன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ட்ராம்ப்ளைன் வந்து எங்கள் பசங்க வந்து போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே ட்ராம்ப்ளைன் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்ம அங்கே வந்து கால் வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்மளே குதிக்காமையே அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை குதிக்க வைக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அடி எதுவும் படாது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் விரும்பி விளையாடுவாங்க. அண்டு இங்கே வந்து ட்ராம்ப்ளைன் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸும் இருக்குது. ஸோ அட்வென்ச்சர்ஸ் பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த நம்ம நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ பெரியவங்களை வந்து அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி, தாவி தாவி போடுற மாதிரி, தண்ணியில் குதிக்கிற மாதிரி, அந்த நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்த்துருப்போம். பட் அதே மாதிரி இங்கே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்வைவரில் இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வைவர் ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம், அர்ஜுன் ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சேலஞ்சிங்காக இது வந்து அவங்க எடுத்து பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ மென்டலாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கிடையாது. நம்ம பெரியவங்க போனால் கூட நம்மளுக்கு கூட ஆசையாக இருக்கும், நம்மளே வந்து குழந்தைங்க மாதிரி ஆகிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எந்துவாக இருந்தது. ஸோ குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை பார்த்து எங்களுக்குமே ஆசையாக இருந்தது, நம்மளும் உள்ளே பூந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு நம்மளுக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு 350, ஒன் ஹவருக்கு 650 அந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேம்ஸுக்கும். ஸோ இங்கே வந்து அந்த பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியெல்லாம் இருக்குது, அதை குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் வச்சு அதில் பிடிச்சி ஏறுற மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி. ஸோ இதில் ஏறும்போது அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம வந்து ஒரு ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்காகவே அங்கே வந்து ஒரு ஸ்பைடர்மேன் பிக்கு வச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பைடரும் வச்சுருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பைடர் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அதை பார்த்தோன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி நம்மளும் ஏறி ஜம்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது அந்த கிளைம் பண்ணி ஏறுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம மலை மேலே நம்ம மழை பிரதேசமெல்லாம் போய் ட்ரக்கிங் எல்லாம் போய் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்குது, அதுக்கும் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போ வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, இங்கே வந்து அந்த சான்ஸ் கிடச்சனால இதை வந்து என்ஜாய் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ரோப் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகிற மாதிரி ஒரு கேம் இது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து ஹெல்மெட் போட்டு ரோப் கட்டி ரொம்ப பெல்ட் எல்லாம் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுவும் வந்து வெயிட் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, அதாவது ரொம்ப வெயிட் இருந்துச்சுனாக்கா அவங்களால ட்ராவல் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணி விழுந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ என்னோடய பெரிய பையன் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தனால அவனை வந்து இந்த ரோப்பில் அலோ பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து அவனுக்கு இன்னொரு அட்வென்ச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுக்குறாங்க. இந்த ரோப் பிடிச்சிட்டு போகிறத வந்து ஒரு 2 times கொடுக்குறாங்க, அண்ட் ப்ளஸ் அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து 1. ஸோ டோட்டலாக 3 வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது. ஸோ அவனுக்கு வந்து இந்த ரோப் இல்லாததுனால 3 times வந்து அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் போகலாம் அப்படிங்கிறனால அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்தான். ஸோ இது எல்லாமே வந்து சைஸ் அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்தில் வர 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 சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி இந்த வந்து ரோப் பிடிச்சிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம வந்து நிறையா அட்வென்ச்சர் கேம்ஸில் பார்த்துருப்போம், பட் அவங்களே இது வந்து செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க. நம்ம கூட டயர்டாயிருவோமோ, விட்டுட்டு வந்துடுவாங்களோ, முடியாதோ அப்படின்னு நினச்சோம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சாங்க. பெரிய பையன் மட்டும் கிடையாது, சின்ன பையனும் ரொம்ப ஆர்வமாக வந்து கட கட கடகடன்ட்டு அது வந்து வந்தான். ஸோ அவனுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் வந்தாங்க, நான் கூட கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சேன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அண்டு இந்த ரோப்பு கூட அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அதுவுமே அவங்க வந்து ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க பண்ணிடலாம், பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னுமே ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக. எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ஒரு மால் போவோம், இல்லை மூவிஸ் போவோம், இல்லை பீச்சுக்கு போவோம், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சராக இருந்தது அவங்களுக்கே. வந்து ஓ, நம்மளால
கூட இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்திருக்கும். பட் நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து இங்கே பண்ணது வந்து அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி ஒரு கேம்ஸ் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கூலில் கூட இருக்காது இந்த மாதிரி கேம்ஸு. அது வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ். ஸோ ஒன்று வந்து குமிஞ்சு குமிஞ்சு வர்ற மாதிரி, இன்னொன்று வந்து ஜம்ப் பண்ணி வர மாதிரி, ஒன்று வந்து ரோப் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி, அந்த ஒன்று வந்து ஸ்விங் ஆகிட்டே வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கைடும் பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு கைடு வந்து கூடியே வந்து அவங்களோடையே இருந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, கைட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணுறனால பசங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே நம்ம நல்லதாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்குமே வந்து பசங்க நல்லா பண்ணுறாங்க, அடிக்கடி கூட்டிகிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாகவும் இருந்தது. ஸோ நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப், இது முடிஞ்சாக்கா அது, இது முடித்தா அது, அந்த மாதிரி நிறையா இருந்தனால அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரியவன் போக போக சின்னவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உடனையோடு முந்திட்டு போகணும் அப்படின்ட்டு அவனும் கட கட கடக்கிறன்னு வர ஆரம்பித்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் பண்ணிகிட்டே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்கும், அதில் வந்து தாவி தாவி வர மாதிரி இருந்தது. ஸோ நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் அது பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோடய கஷ்டம். ஸோ நான் கூட ட்ரை பண்ணலாமா நினச்சேன், பட் டைம் பத்தலை, அதனால் சரி பசங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறோம், நம்ம அதை வீடியோ கேப்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்துட்டு இருந்தாங்க, எதுலேயுமே வந்து டயர்ட் ஆகலை, ஸ்லிப் ஆகலை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம யூஸ்வலாக போகிற இடத்துக்கே போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அட்வென்ச்சர் முடிஞ்சதுனா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள். இது வந்து ரோ பிடிச்சிட்டு ஸ்விங் பண்ணுற மாதிரி, விழுந்தாலும் வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து ஒரு குஷன்ஸ் வச்சுருக்கனால அவங்களுக்கு அடிப்படாது, அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து குதிப்பாங்க, ஒரு பயம் இல்லாமல். திருப்பி ட்ரை பண்ணுறேன், திருப்பி ஒரு தாட்டி விழுந்தாலுமே திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன், திருப்பி நான் ட்ரை பண்ணுறதுனால முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்ஃபிடென்ட் எல்லாமே வரனால திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி ஒரு 10 times அவங்க வந்து கண்டினியூஸாக ஸ்விம் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேமாக இருந்தது. ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுனால எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சு வந்து ரொம்ப டயர்டானாங்க, அதனால் வந்து அங்கேயே வந்து நிறையா ஜூஸஸ் அண்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி நிறையா ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து சும்மா உட்காந்துருக்க டைமில் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஏதாவது குடிக்கலாம், அதே மாதிரி குழந்தைங்க வந்து விளையாண்டு முடிச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி பைனாப்பிள் சோடா ஆர்டர் பண்ணினோம். ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரால் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ யாருனாலையும் முடியல, பட் அது அவங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் இருந்ததுனால டக்குன்னு அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னாலையும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னாலையும் முடியல. அவங்க வந்து ப்ராக்டிஸ் இருந்தனால ஃபைனலாக அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபிங்கர் தான் வலிச்சது தவிர எங்களை ஓப்பன் பண்ண முடியல. பாருங்கள் அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபார்மானுடைய குழந்தைங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபன் ஃபேக்ட்ரிக்கு வரலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா எக்ஸைட்மெண்ட்டான ட்ரிப்ஸு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போதும். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.